साथियों, भारत सरकार के प्रयास से आज तमिलनाडु में आधुनिक कनेक्टिविटी एक नई ऊंचाई पर है। पिछले 10 वर्षों में तमिलनाडु में 1300 किलोमीटर के रेल इंफ्रास्ट्रक्चर का काम हुआ है, 2000 किलोमीटर रेलवे का इलेक्ट्रिफिकेशन भी किया गया है, रेल यात्रियों आम लोगों की सुविधा सुरक्षा इसके लिए सैकड़ों फ्लाईओवर और अंडरपास बने हैं, रेलवे स्टेशनों को आधुनिक सुविधाओं से लैस किया गया है, वर्ल्ड क्लास ट्रेवल एक्सपीरियंस के लिए आज तमिलनाडु में 5 वंदे भारत ट्रेनें भी चलाई जा रही है, रोड इंफ्रास्ट्रक्चर में भी भारत सरकार तमिलनाडु में करीब 1.5 लाख करोड़ रुपए इन्वेस्ट कर रही है। इसी का परिणाम है कि पिछले 10 वर्षों में तमिलनाडु का नेशनल हाईवे नेटवर्क तेजी से बढ़ा है। केंद्र सरकार के प्रयास से बढ़ती हुई कनेक्टिविटी तमिलनाडु में ईज ऑफ लिविंग बढ़ा रही है। और साथियों, ये जो मैं बोल रहा हूं, ये पॉलिटिकल पार्टी की आइडियोलॉजी नहीं बोल रहा हूं, न मेरी आइडियोलॉजी बोल रहा हूं, मैं डेवलपमेंट के काम की बात कर रहा हूं। लेकिन मुझे मालूम है तमिलनाडु में कई अखबार हैं, कई टीवी चैनल हैं जो इन खबरों को छापना चाहेगी, दिखाना चाहेगी, लेकिन यहां जिस प्रकार की सत्ता है वो उनको ये नहीं करने देगी। लेकिन उसके बावजूद भी हम तमिलनाडु की सेवा में कभी रुकेंगे नहीं, विकास के कामों को अटकने नहीं देंगे। நண்பர்களே, பாரத அரசின் முயற்சியால் நவீன இணைப்பு திறனில் இந்த தமிழ்நாடு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் 1300 கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 2000 கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன. உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் 5 வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது. இதன் விளைவாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது. மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன், விரும்புகின்றேன். நான் இங்கே உரையாற்றுவது, நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ
அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது. இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி, வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு. ஆம், நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவற்றை பிரசுரிக்க மாட்டா. ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது. ஆனாலும் கூட நண்பர்களே, ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை, வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும்.